ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்பிளேல பார்த்துருக்க வீடியோ மாதிரி எப்படி மேக் பண்ணு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்ன நம்ம சேனல் எப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு அந்த சென்ட்ரில் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு செலக்ட் ரெசியூம் பார்த்தோம்னா 16.9 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு நீங்கள் சூஸ் பண்ண வச்சு இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, டிக் கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பாருங்கள், இமேஜ் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். எப்படி பார்த்தோம்னா இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ரைட் சைடு வந்து கட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு ஸ்டார்ட் பொசிஷன் எண்டு பொசிஷன் இருக்கும், நம்ம ஸ்டார்ட் பொசிஷன் கொடுத்துட்டு விரல் வச்சு லைட்டாக ஜூம் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படி தான் எண்டு பொசிஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சேம் தான், அது மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கோங்க. கொடுத்த பிறகு டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட் இமேஜ் அப்படி தான் நீங்கள் ஆட் பண்ணிடலாம் வச்சுக்கோம். இதுவுமே ஃபுல் ஸ்க்ரீன்த்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கட்டாஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் போட்டு ஸ்டார்ட் பண்ண கொடுத்துட்டு இப்படி ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி எண்டு பர்சன்ட் கொடுத்துங்க. இதுவே ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணி கொஞ்சம் பெருசாக ஜூம் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே, டிக் கொடுத்துங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிடலாம் வச்சுக்கோம். இதுமாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, டிக் கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு வாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த வெகுனன்ட் இருக்கும், அந்த ஆப்ஷனில் கொடுத்துங்க. இந்த மாதிரி டிக் கொடுத்துங்க. இது மாதிரி ஆட் பண்ணி எல்லாம் வச்சுக்கும், அந்த ஆப்ஷனே கொடுத்துங்க. ஓகே, டிக் கொடுத்து பேக் வந்துங்க. பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இமேஜில் ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு இதுமாதிரி ஓப்பன் ஆகும், ட்ரான்ஸ்லேட் டேப்பிட் ஓப்பன் ஆகும். என்ன பார்க்க போகிறோம்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இந்த கிளாசிக்கல் ட்ரான்ஸ்லேட் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டில் போகணும் ஜூம் அவுட்னும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்க்குறது சூப்பராகும். ஓகே, டிக் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு அப்படி தான் இமேஜர் ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க, கிளாசிக்கல் ட்ரான்ஸ்லேஷன். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஜூம் அவுட்டை கொடுத்துங்க. ஓகே, டிக் கொடுத்துங்க. இதுமாதிரி ஆட் பண்ண எல்லா இமேஜுக்கும் அந்த ஜூம் அவுட் எஃபெக்டை கொடுத்துங்க. டிக் கொடுத்து பேக் வந்துங்க. பேக் நெக்ஸ்ட்டாக பார்க்குறீங்க, இந்த இமேஜ் எடுத்து சேவ் பண்ணிடுங்க. எப்படி பார்த்தோம்னா இந்த ரைட் சைடு ஆர்வம் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு கீழே அப்புறம் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்த பிறகு பேக் வந்துங்க. பேக் வந்துங்க. பேக் நெக்ஸ்ட்டாக பார்க்குறீங்க, லேயர் போய்க்கிங்க. இந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பேசிக் எஃபெக்ட் அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்டை ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டில் இருக்க பெட்டரை போய்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இந்த செட்டிங் போய்க்கிங்க. செட்டிங்கில் ஒரு நாள் வச்சுங்க. வச்சுக்கிட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கங்க. பேக் வந்துங்க. பேக் டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்துட்டா பார்க்கலாம், நம்ம வந்து டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்குவோம். இந்த ஹாப்பி பார்த்த டெம்ப்ளேட்டு, அந்த டெம்ப்ளேட்டை வீடியோ நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ண முடியுங்க. இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அப்படி வைப்போம், லேயர் போய்க்கிங்க, மீடியா போய்க்கிங்க. ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண வரவு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். எப்படின்னு பார்த்தோம்னா ரெட் சைடு கட் ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணிக்கங்க. ஆஃப்ல இருக்கும், ஒயிட் பாக்ஸ் கொடுத்துங்க. கொடுத்த போய் நெக்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ரைட் சைடு மேலே பாருங்கள் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வாங்க. இந்த ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்த போய் டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் கொடுத்துருந்த இமேஜ் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். எப்படி வைப்போம், லேயர் போய்க்கு இமீடியா போய்க்கிங்க. ஓகே, ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு சைஸ் கம்மி பண்ணிக்கங்க. கம்மி பண்ணிட்டு ரைட்டாக ரைட் கொடுத்துங்க. கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வச்சுங்க. சைஸ் கம்மி பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுங்க. வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த லெஃப்ட் சைட் பாருங்கள் மூணு டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சென்டர் டு பேக்ரவுண்ட் கொடுத்துங்க. கரெக்டாக ஆட் ஆகிடும். ஆட் ஆகும், லைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே, டிக் கொடுத்துங்க. டிக்கு நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், நம்ம வந்து சாங் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே வைப்போம், ஆடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோல்டர் போய்க்கிங்க, நீங்கள் சூஸ் பண்ணுற சாங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு சாங் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ண அவருக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே சூப்பராக இருக்குது. ஓகே இது எப்படி சேவ் பண்ணி பார்ப்போம். இந்த ரைட் சைடு பாருங்கள் ஆர்வமாக இருக்குது, கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வர எக்ஸ்போர்ட்டுங்க, எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்த பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகி உங்கள் கெளிய சேவன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ, பாய் பாய்.